بسم الله الرحمن الرحيم نحمد الله ونصلي ونسلم على رسوله الكريم அன்புக்குரிய அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தொடர்ச்சியான அரபு இலக்கண பாடங்களில் இன்று மற்றொரு பாடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அந்நஹுல் வாலிஹ் என்ற நூலின் மர்ஹலா இப்திதாயா ஆரம்ப நிலையின் இரண்டாவது பாகத்தில் இந்த பாடம் நடைபெறுகிறது. பாடத்துடைய தலைப்பு அல் அஃஆலுல் ஹம்ஸது வை அராபுஹா, ஐந்து வினை சொற்களும் மேலும் அவற்றுடைய யாராபும். எங்கு தலைப்பில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன. ஐந்து வினை சொற்கள் என்றால் எவை, அவற்றுக்கு எவ்வாறு யாராபு செய்வது, ரஃபு செய்வது எப்படி, நஸ்பு செய்வது, ஜிஸ்ம் செய்வது எப்படி என்ற வினா உங்களிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பாடத்தில் நுழைவதற்கு முற்பாடு நீங்கள் ஒரு விடயத்தை ஞாபகத்தில் வைத்துக்கொள்வதற்காக நான் சொல்கிறேன். அல்ஃபியாலுல் முதாரிய, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்துக்கு ஒப்பான வினைச்சொல் என்று சொல்லும் பொழுது, உதாரணமாக எஃப் ஆலு, எஃப் ஆலு என்றால் அவனுரான் செய்கிறான். இந்த வினைச்சொல்லுடைய சகல பகுதிகளையும் கொஞ்சம் ஞாபகப்படுத்திவிட்டு பாடத்தில் நுழையலாம். எஃப் ஆலு, அவனுரான் செய்கிறான் அல்லது செய்வான், ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. கடைசி வரைக்கும் இந்த ரெண்டு அர்த்தத்தையும் ஞாபகத்தில் வையுங்கள். நான் ஒரு அர்த்தத்தை மாத்திரம் சொல்கிறேன். எஃப் ஆலு, அவன் செய்கிறான். எஃப் ஆலானி, அவர்கள் இரு ஆண்கள் செய்கிறார்கள். எஃப் ஆலூன, அவர்கள் பல ஆண்கள் செய்கிறார்கள். தஃப் ஆலு, அவள் ஒரு பெண் செய்கிறாள். தஃப் ஆலானி, அவர்கள் இரு பெண்கள் செய்கிறார்கள். எஃப் ஆல்ன, அவர்கள் பல பெண்கள் செய்கிறார்கள். தஃப் ஆலு, நீ ஒரு ஆண் செய்கிறாய். தஃப் ஆலானி, நீங்கள் இரு ஆண்கள் செய்கிறீர்கள். தஃப் ஆலூன, நீங்கள் பல ஆண்கள் செய்கிறீர்கள். தஃப் ஆலீன, நீ ஒரு பெண் செய்கிறாய். தஃப் ஆலானி, நீங்கள் இரு பெண்கள் செய்கிறீர்கள். தஃப் ஆல்ன, நீங்கள் பல பெண்கள் செய்கிறீர்கள். அஃப் ஆலு, நான் செய்கிறேன். நஃப் ஆலு, நாங்கள் செய்கிறோம். இந்த அடிப்படையிலே நீங்கள் எஃபாலு, எஃபாலானி, எஃபாலூன, தஃபாலு, தஃபாலானி, எஃபால்ன, தஃபாலு, தஃபாலானி, தஃபாலூன, தஃபாலீன, தஃபாலானி, தஃபால்ன, அஃபாலு, நஃபாலு. இந்த பன்னிரண்டு சீவாக்களில், எடுப்புகளில் முதல் ஆறும் எஃப் அலு, எஃபாலானி, எஃபாலூன, தஃபாலு, தஃபாலானி, எஃபால்ன என்பது ஹாய் படர்க்கைக்குரியது. தஃபாலு, தஃபாலானி, தஃபாலூன, தஃபாலீன, தஃபாலானி, தஃபால்ன முகாத்தப் என்ற முன்னிலைக்குரியது. அஃப் அலு, நஃப் அலு என்ற இரண்டும் அந்த முத்தகல்லிம் என்ற தன்னிலைக்குரியது. இவற்றில் அல் அஃபாலுல் ஹம்சா எவை என்றொரு வினா. அல் அஃபால் ஹம்சா என்றால் எஃப் அலானி, தஃப் அலானி, எஃப் அலூன, தஃபாலு, தஃபாலீன என்று ஞாபகத்துக்கு வைத்துக் கொள்வதற்கு சொல்லலாம். எஃப் அலானி, தஃபாலானி, எஃப் அலூன, தஃபாலூன, தஃபாலீன என்று இவற்றை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியும். இவைகள்தான் அல் அஃபால் ஹம்சா என்பது. அவற்றுக்கு ரஃபு செய்வது எப்படி என்றால், நூன் தரிப்படும் ரஃபுடைய நிலைமையிலே, நஸ்புடைய ஜஸ்முடைய நிலைமையில் அந்த நூன் நீக்கப்படும். இங்கு எஷ்தகிலானி, தஷ்தகிலானி, எஷ்தகிலூன, தஷ்தகிலூன, தஷ்தகிலீன என்று அந்த நான் முன்பு சொன்னதை போன்றும் வந்திருக்கிறது. இதுதான் இந்த பாடத்துடைய சுருக்கம். அல் அம்சிலத்து உதாரணங்கள். அல் ஆமிலானி, எஷ்தகிலானி, இரண்டு தொழிலாளிகள் வேலை செய்கிறார்கள். அந்துமா தஷ்தகிலானி, நீங்கள் இருவர் வேலை செய்கிறீர்கள். அல் உம்மாலு, எஷ்தகிலூன, தொழிலாளிகள் வேலை செய்கிறார்கள். அல் அந்தும் தஷ்தகிலூன, நீங்கள் வேலை செய்கிறீர்கள். அந்தி தஷ்தகிலீன, நீ வேலை செய்கிறாய். ஏனைய பகுதிகளை நீங்கள் வாசியுங்கள். கொஞ்சம்
கொஞ்சம் வாசியுங்கள். அல் ஆமிலானி லையஷ்தவிலா, தொழிலாளிகள் இருவர் நிச்சயமாக வேலை செய்ய மாட்டார்கள். அந்துமா லந்தஷ்தவிலா, நீங்கள் இருவர் நிச்சயமாக வேலை செய்ய மாட்டீர்கள். அல் உம்மாலு, அல் உம்மாலு வேலைக்காரர்கள், அல் உம்மாலு என்றால் வேலைக்காரர்கள் அல்ல தொழிலாளிகள், லையஷ் தவிலு வேலை செய்ய மாட்டார்கள், நிச்சயமாக வேலை செய்ய மாட்டார்கள். அந்தும் லந்தஷ் தவிலு, நீங்கள் நிச்சயமாக வேலை செய்ய மாட்டீர்கள். அந்தி லந்தஷ் தவிலி, நீ ஒரு பெண் நிச்சயமாக வேலை செய்ய மாட்டாய். அல் ஆமிலானி லம்யஷ் தவிலா, அதாவது தொழிலாளிகள் இருவர் வேலை செய்யவில்லை. அந்துமா லம் தஷ்தவிலா, நீங்கள் இருவர் வேலை செய்யவில்லை. அல் ஒம்மாலு தொழிலாளிகள் லம் யஷ்தகிலு வேலை செய்யவில்லை.